வணக்கம் நண்பர்களே, இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, இந்த 4x4 ரூபிக்ஸ் கியூபோட செகண்ட் பார்ட், அதாவது ஃபர்ஸ்ட் பார்ட்டோட தொடர்ச்சி தான் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் பார்ட்டில் நம்ம என்னென்ன பார்த்தோம், ஃபர்ஸ்டாக ரீகேப் பண்ணிடுறேன். முதல்ல நம்ம எல்லா சென்டரும் சேர்த்தோமா, எல்லா சென்டரையும் சேர்த்துட்டு ஃபர்ஸ்ட் லேயரில் ப்ரெஸ் பண்ணோம், அதுக்கடுத்து ஃபர்ஸ்ட் லேயரையும் முடிச்சிட்டோம். அடுத்ததான் இந்த லேயர்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா இது பண்ணோம், இந்த பீசஸ்லாம் நம்ம பண்ணோம் இந்த சைட்லலாம். அடுத்ததான் என்ன பண்ணோன்னு பார்த்தீங்கன்னா இதை பண்ணோம், இந்த தேர்ட் லேயர்ஸ். இப்போ நம்ம செகண்ட் பார்ட்டில் என்ன பண்ண போகிறோம் பார்த்தீங்கன்னா, கீழே ப்ளஸ் பண்ண போகிறோம். கீழே ப்ளஸ் நம்ம எப்படி பண்ணுறதுனா, 3x3 கியூப்பில் நம்ம வந்து ஜே ஃபார்முலா யூஸ் பண்ணி தான் கீழே ப்ளஸ் பண்ணுவோமா. ஆனால் இதில் நம்ம ஜே ஃபார்முலா யூஸ் பண்ணணும். ஆனால் இதில் என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பேரிட்டி எரர் வரும். பேரிட்டி எரர்னா, இது இப்போ இங்கே ஒன்று ஒன்று இங்கே ஒன்று ஒன்று இருக்குல்ல, இது பேரிட்டி எரர் இல்லை. பேரிட்டி எரர் என்னென்னா, நம்ம முன்னாடியே போட்ட வீடியோஸில் ஒன்று வந்திருக்கும். அது என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஜே ஃபார்முலா யூஸ் பண்ணும்போது நம்மளுக்கு ஒரு ஸ்ட்ரைட் லைனாக வரும், இல்லை இந்த சென்டர் மட்டும் இருக்கும், இல்லை அதுவே ப்ளஸ் தான் வந்துடும். இல்லைனா ஒன்றே ஒன்று, இல்லைனா த்ரீ இருக்கும்ல, த்ரீ இருக்கவே இருக்காது, ஒன்று இல்லைனா த்ரீ இருக்கவே இருக்காது. ஆனால் அந்த மாதிரி வந்துச்சுன்னா தான் பேரிட்டி எரர். அது 3x3 கியூப்பில், 2x2 கியூப்லலாம் வரவே வராது, 4x4 கியூப்பில் வரும். அது பேர் தான் பேரிட்டி எரர். இப்போ நம்ம இதை முதல்ல சால்வ் பண்ணிடலாம். இதை எப்படி பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, இந்த பீஸ் வந்து இங்கே போகணும், இது இங்கே வரணும். அதுக்கு வந்து நம்ம இதை பேரலெல்லாம் ஆக்கணும், இது இங்கே போகணும், இது இங்கே போகணும். அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதல்ல இந்த சைடு திருப்பிக்கோங்க, ஃப்ரண்ட்டை திருப்பிட்டு கீழே கொண்டு வந்துட்டு நின்று மேலே பார்த்தீங்கன்னா இப்படி இருக்கா, கலைஞ்சிருச்சின்னு வருத்தப்படாதீங்க, மறுபடியும் நம்ம பண்ணணும். அது என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஃப்ரண்ட்டை கீழே கொண்டு வந்துக்கோங்க. இப்போ நம்ம எப்படி பண்ணதை கீழே எடுத்துகிட்டு வந்துட்டு, இப்போ பார்த்தீங்கன்னா இது வந்து பேரலல் ஆயிடுச்சு. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு இது மேலே அந்த மூணு லேயர் கலைஞ்சிருந்துச்சா, அது நமக்கு கலைஞ்சிருச்சு. அதான் நீங்கள் அதுக்குள்ளே வருத்தப்பட்டு தூக்கி போட்டுறாதீங்க, சாரி. அதுக்கு வந்து என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, மறுபடியும் அதை சேர்த்துட்டு இதையும் சேர்த்துருங்க. இது சேர்க்கும் போது மறுபடியும் அவ்வளோ தூரமாக நினைக்காதீங்க, உங்களுக்கு எல்லாமே பேர் பேராக அருமையாக வந்துடும். ஸோ டப்புன்னு பண்ணுங்க. அப்போ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இது வந்து இந்த மாதிரி இருக்கும், ஆப்போசிட் இந்த சைடு அட்ஜசண்ட்டாக இருக்கும். அப்போ நீங்கள் ஒரு வாட்டி ஜே ஃபார்முலா பண்ணிங்கன்னா இந்த ஸ்டெப்பு வந்துடும், இந்த மாதிரி வந்துடும். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பேரலெல்லாம் இருக்கா, இங்கே வந்து ஆரஞ்சு எல்லோ, இங்கே சாரி ஆரஞ்ச் ப்ளூ, இங்கேயும் ஆரஞ்ச் ப்ளூ, இங்கேயும் ஆரஞ்ச் ஒயிட், இங்கேயும் ஆரஞ்ச் ஒயிட். இந்த நேரத்தில் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, இப்போ தான் நம்மளால் ஈஸியாக சால்வ் பண்ண முடியும். அப்போ நீங்கள் கேட்பீங்க, எப்படிடா இங்கே இருந்தால் தான் நம்மளால் ஈஸியாக முன்னாடி இப்படி திருப்பிட்டு இப்படி பண்ணோம், இப்போ இப்படி இருந்தது எப்படி பண்ண முடியும்னு கேட்டிங்கன்னா, ஏன்னா நம்ம இந்த சைட்லலாம் நம்ம எல்லாத்தையும் சேர்த்துட்டோமா, ஸோ இங்கேருந்தே தான் நம்ம சேர்க்கணும், இதுலேயே தான் நம்ம இது பண்ணி சேர்க்கணும். ஸோ அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதல்ல நம்ம இதை மேலே கொண்டு போய்க்கோங்க. முதல்ல உங்களோட சென்டரை இப்படி கலைங்க. என்னோட மறுபடியும் சென்டரை கலைக்கணுமா அப்படின்னு கேட்காதீங்க. என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, முதல்ல ஒரு தப்பு பண்ணுங்கள், இந்த சென்டரை கலைச்சிங்களா, மறுபடியும் நம்ம சேர்க்கும் போது இந்த சென்டரை இந்த மாதிரி சேர்க்கும் போது அப்போ இந்த பீஸு கரெக்டாக வந்துருக்கணும், இங்கே அந்த மாதிரி வந்தோம், சாரி இங்கே இல்லை, நம்ம ரெண்டுட்டேன், இந்த கரெக்டாக இருக்கணும். அதுதான் இப்போ எப்படின்னு பண்ணிங்கன்னா, விமான திருப்புறமா இப்போ இந்த சென்டரை கலைச்சதுனால இப்போ இந்த சைடு பண்ணிக்கோங்க, கீழே இறக்கிட்டு இப்படி பண்ணிங்கன்னா இப்படி இருக்கா. இப்போ என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, இதை மேலே வச்சுக்கோங்க, இந்த பீஸ் இங்கே வந்துருச்சா. இப்போ ஃப்ரண்ட்டை கீழே பண்ணுங்கள். இப்போ இந்த பீஸ் நம்ம டிஃப்ரெண்ட் வேலை இது பண்ணணும். அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃப்ரண்ட்டை எப்படி திருப்புங்க, கீழே எப்படி வந்துச்சா, மறுபடியும் ஃப்ரண்ட்டை மேலே தூக்குங்க, அவ்வளோதான். இப்போ பார்த்தீங்கன்னா, இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு கீழே இது கரெக்டாக வந்துருச்சு, ஆனால் இதெல்லாம் தப்பாயிடுச்சு. ஸோ மறுபடியும் இது கவலையே இல்லை, நம்ம ஈஸியாக இது ரொம்ப ஈஸியாக பண்ணிடலாம். ஏன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஏற்கனவே சால்வ் பண்ணி வச்சதுனால இப்போ அதே வந்துடும் பாருங்கள், அதே வந்துருச்சு இது ஒரு வாட்டி பண்ணதுனால. இப்போ அடுத்தது நம்ம என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, கீழே என்ன மாதிரி நம்மளுக்கு இதில் வர மாதிரி ஸ்டாண்டிங் லைன் வந்துருச்சா, சாரி இந்த மாதிரி வந்திருக்கு. அடுத்ததாக நம்ம ஜே ஃபார்மில் ஒரு வாட்டி பண்ணால் இதெல்லாம் வந்துடும், சாரி ஜே ஃபார்மில் ஒரு வாட்டி பண்ணதுனால நம்மளுக்கு எல், அதாவது ஜே மாதிரி வரும். இன்னொரு வாட்டி பண்ணுவோம்ல, எப்படி பண்ணுவோம், ஜே ஃபார்மில் தான் இப்போ நான் பண்ணுறேன். இப்போ நம்ம இந்த மாதிரி வந்துருச்சு, நான் சொன்ன மாதிரி ஜே, அதாவது எல் மாதிரி வந்திருக்கு. இப்போ நம்ம இன்னொரு வாட்டி ஜே ஃபார்முலா பண்ணுறோம். நீங்கள் வந்து இப்போ தான் ஃபஸ்ட் டைம் 4x4 டைரெக்டாக கற்றுக்கிற, அது கொஞ்சம் கஷ்டம் தாங்க. ஏன்னு சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, இதை வந்து நீங்கள் உங்களோட இது 3x3 கற்றுக்கிட்டு இது கொஞ்சம் கற்றுக்கினா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் தான் நான் சொல்கிறேன். அடுத்ததான் நம்ம என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, இதை இதுவெல்லாம் கரெக்டாக ஆக்கணும். இப்போ எனக்கு வந்து இந்த க்ரீனும் கரெக்டாக இருக்குது, ப்ளூவும் கரெக்டாக இருக்குது. அதுக்கு நம்ம 3x3 என்ன பண்ணோம், ஏதாச்சும் ஒரு ரேண்டமான பிளேஸை சூஸ் பண்ணி கார்னர் ஃபார்முலா பண்ணுவோம். இதான் கார்னர் ஃபார்முலா. இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு கண்டிப்பாக ஏதாச்சும் ஒரு அட்ஜஸ்டன்ஸ் கிடச்சிருச்சு, இந்த ஒயிட்டும் இங்கே ஒன்று, இது ரெண்டும் தப்பாக இருக்குது. இப்போ நம்ம இங்கே கார்னர் ஃபார்முலா பண்ணணும்.
கோடு போடுறோம் திருப்பிட்டு மேலே ஏற்றுறோம் இங்கே இது பண்ணிவிட்டு இப்போ வந்துருச்சு அவ்வளோதான் இப்போ பார்த்திங்கன்னா நம்ம இதை கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் அவ்வளோதான் நண்பர்களே நம்ம இப்போது இது கிடச்சிருச்சு அடுத்ததான் என்ன பண்ணணும்னு பார்த்திங்கன்னா இது எல்லாத்தையும் சால்வ் பண்ணணும் அதுக்கு நம்ம இதில் எப்படி பண்ணணும்னு பார்த்திங்கன்னா முதல்ல எப்படி பார்த்திங்கன்னா எங்கேயாச்சும் சாரி லெவன் ஃபார்மில் தான் பண்ணுவோம் அதுக்கு நம்மளுக்கு ஒரு சைட் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க எனக்கு எதுவும் இல்லை ஸோ நம்ம ரேண்டமான பிளேஸ்லேருந்தே பண்ணலாம் முதல்ல ஒரு கோடு போடுறேன் இந்த கோடை கலைக்கிறேன் இன்னொரு கோடு போடுறேன் இந்த கோடை கலைச்சதுனால இந்த கோடை சேர்ந்துருச்சு ஸோ உடனே மேலே தூக்கிடுற சேர்த்து இதையும் சேர்த்து நம்ம அடுத்து மேலே தூக்கிடலாம் அடுத்துதான் என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இந்த பீஸ் கரெக்டாக வந்திருக்கு அப்புறம் இந்த பீஸும் கரெக்டாக வந்திருக்கு ஆனால் நம்ம இந்த 3x3 க்யூப்பில் வந்து அந்த மாதிரி வராது ஒரு சைடு தான் கரெக்டாக வரும் மற்றது எல்லாத்தையும் தப்பாக வரும் அதாவது நம்ம இது கரெக்டாக வந்துச்சுன்னா மற்ற மூணும் தப்பாக இருக்கும் அப்போ நம்ம லெவன் ஃபார்மில் பண்ணால் இது வந்துடும் நான் இதில் சொன்னீங்களா ரெண்டு பேரிட்டி வரும் அதாவது இந்த எட்ஜில் ஒரு பேரிட்டி வரும் அப்புறம் கார்னர்ஸில் ஒரு பேரிட்டி வரும் எட்ஜில் பேரிட்டி வந்தால் நம்ம எப்படி பண்ணணும்னு நான் உங்களுக்கு சொல்லலையா சாரி மறந்துட்டேன் அப்போ சொல்லிடுறேன்னுட்டு இங்கே இருக்க பீஸை நம்ம இங்கே சேர்த்துடணும் அதாவது நம்மளுக்கு இந்த இப்போ இந்த பீஸை இந்த மூணு சேர்ந்துருக்கு இது மட்டும் சேரலைன்னா இது இன்வெர்ட் ஆகிருக்கும் அப்போ சப்போஸ் இங்கே ஆரஞ்சு இருக்கும் இங்கே ஒயிட் இருக்கும் அப்போ என்னென்னு பண்ணி பார்த்திங்கன்னா இந்த ஆரஞ்சை இங்கே சேருங்க சேர்த்துக்கோங்க அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த ரெண்டு ஒயிட்டுமே இங்கே கீழே இருக்கும் இதை நம்ம டேர்ன் பண்ணிவிட்டு மறுபடியும் இதை சேர்த்திங்கன்னா அப்போ வந்துடும் அவ்வளோதான் நம்ம வந்து எட்ஜ் பேரிட்டிக்கு இப்போ நம்ம கார்னர் பேரிட்டியை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் ஸோ ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்மளுக்கு பார்த்திங்கன்னா அந்த கார்னர் பேரிட்டியை எப்படி சால்வ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் எனக்கு வந்து முதல்ல இந்த ரெண்டும் தப்பாக இருந்துச்சு சாரி இங்கே இதுவாக இருந்துச்சு நான் இன்னொரு வாடி லெவன் ஃபார்மில் பண்ணதுனால இதை அட்ஜஸ்டண்ட்டாக கொண்டு வந்துடுறேன் பாருங்கள் இதுவும் கரெக்டாக இருக்குது இதுவும் கரெக்டாக இருக்குது இந்த ரெண்டும் தப்பாக இருக்குது ஸோ அதுக்கு நம்ம என்ன பண்ணணும்னு பார்த்திங்கன்னா ரெண்டு தப்பாக இருக்குல்ல இது நம்மளோட சைடில் வச்சுக்கிட்டு இப்போ நம்ம இந்த லைட்டை சாரி இந்த மிடில் இருக்கிறத மட்டும் ரெண்டு வாட்டி திருப்பிட்டு இப்போ நம்ம டாப் லேயரை ரெண்டு வாட்டி சுற்றணும் அடுத்ததான் என்ன பண்ணணும்னு பார்த்திங்கன்னா மறுபடியும் நம்ம இந்த இதுவை திருப்புங்க திருப்பிட்ட உடனே இப்போ நம்ம இந்த டபுள் லேயரும் சேர்த்து பண்ணணும் அதுக்கடுத்து இப்போ நம்ம பண்ணதை ரிப்பீட் பண்ணணும் என்ன பண்ணோம் இதை பண்ணிவிட்டு இதையும் பண்ணோம் அடுத்தது இதை பண்ணிவிட்டு இதையும் பண்ணோமா அவ்வளோதான் மறுபடியும் அதே மாதிரி வந்துருச்சு இந்த கார்னர்ஸ்லாம் கரெக்டாக ஆயிரும் கரெக்டாக இல்லை அதான் கரெக்டாக ஆயிரும் அதான் ஆனால் இப்போ பார்த்திங்கன்னா நம்மளுக்கு இந்த எட்ஜெல்லாம் தப்பாயிருச்சு ஐயோ மறுபடியும் பண்ணணுமான்லாம் நினைக்காதீங்க ஏன்னா நம்ம ஃபைனல் ஸ்டெப்பு வந்துட்டோம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம கரெக்டாக மறுபடியும் அதை கார்னர் ஃபார்மில் பண்ணி சேர்த்துக்கலாம் இப்போ பார்த்திங்கன்னா நம்மளுக்கு க்ரீனும் இதுவும் கரெக்டாக வந்துருச்சு நம்ம இந்த இதுக்கு கார்னர் ஃபார்மில் அப்ளை பண்ணலாம் ரெண்டு சுற்றி சுற்றிட்டு மேலே எடுத்துடலாம் இன்னொரு சுற்றி சுற்றி கீழே பண்ணி அவ்வளோதான் நண்பர்களே இப்போ நம்மளுக்கு இப்படி வந்துருச்சா இப்போ நம்மளுக்கு பார்த்திங்கன்னா லெவன் ஃபார்மில் வச்சு பண்ணிடலாம் இப்போ எனக்கு இந்த ஒன்று தான் கரெக்டாக வந்திருக்கு இந்த சைடு வச்சுக்கிட்டு நம்ம லெவன் ஃபார்மில் பண்ணலாம் லெவன் ஃபார்மில் பண்ணி எனக்கு இப்போ எல்லாமே கரெக்டாக வந்துருச்சு அடுத்ததான் நம்ம என்ன பண்ணணும்னு பார்த்திங்கன்னா டபுள் கார்னர் ஃபார்மில் பண்ணி நம்ம இது எல்லா இந்த 3x3 கியூபை முடிச்சிருவோம் அதே மாதிரி இப்போ நம்ம இந்த டபுள் கார்னர் ஃபார்மில் பண்ணி இந்த 4x4 கியூபை முடிச்சிடலாமா வாங்க இப்போ நம்ம கரெக்டாக ஏதாச்சும் இருக்கா எதுவும் கரெக்டாக இல்லைன்னு நினைக்கிறேன் ஸோ நம்ம ஏதாச்சும் ரேண்டமான பிளேஸ் சூஸ் பண்ணிவிட்டு டபுள் கார்னர் ஃபார்ம்லனா என்னன்னு கேட்காதீங்க ஏன்னா அது 3x3 நீங்கள் பார்த்துருந்தா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் ஸோ பார்க்கலனாலும் உங்களுக்கு மறுபடியும் சொல்லுறேன் இப்போ ஒரு வாட்டி நம்ம கார்னர் ஃபார்மில் பண்ணதுனால இது எல்லாத்தையும் கலைஞ்சிருக்கும் மறுபடியும் எதுவும் உங்களுக்கு பிரச்சனை இல்லை இப்போ நம்ம கலை கியூபை திருப்பாமையும் கலைக்காமையும் இந்த சைடு அதே ரிப்பீட் பண்ணுங்கள் இப்போ பார்த்திங்கன்னா நம்மளுக்கு அதே மாதிரி தான் ஆயிருக்கு ஏன் அதே மாதிரிலாம் இல்லை இங்கே இருந்தால் பீஸ் இங்கே இருந்தால் ஆரஞ்சு எங்களுக்கு இன்வெர்ட் ஆகிருக்கு ஸோ மறுபடியும் நம்ம பண்ணணும் மறுபடியும் அதே ரிப்பீட் பண்ணுறேன் இந்த சைடாவே இப்போ நம்மளுக்கு பார்த்திங்கன்னா நாலாக இருந்தது ரெண்டாயிருச்சு இப்போ நம்ம இன்னொரு வாட்டி பண்ணோம்னு பார்த்திங்கன்னா இந்த ஆரஞ்சு வந்து இங்கே போகும் அதுக்கடுத்து இந்த ஒயிட்டு இங்கே போகும் நம்ம இன்னொரு வாட்டி பண்ணிங்கன்னா இது கரெக்டாகிடும் நம்ம பண்ணுறேன் பாருங்கள் ஒரு சைட் பண்ணுறேன்னா இப்போ இந்த சைடாவே டபுள் டர்ன் பண்ணிவிட்டு மேலே தூக்கிடுறேன் இன்னொரு டர்ன் பண்ணிவிட்டு கீழே இறக்கி நான் சொன்னலை அங்கேருந்து ஆரஞ்சு இங்கே போச்சு இங்கேருந்து ஒயிட்டு இங்கே வந்துருச்சு சரி
இங்கேருந்து வைட்டு இங்கே வந்துடுச்சு. அதே மாதிரி நம்ம இப்போ பண்ணலாம், மறுபடியும் பண்ணலாம். அவ்வளோதான் நண்பர்களே, நம்ம ரொம்பவே ஈஸியாக இந்த 4x4 கியூபை ரொம்ப ரொம்ப ஈஸியாக அச்சா அசல் இந்த 3x3 கியூப் மாதிரியே சால்வ் பண்ணிட்டோம். இதில் என்ன டிஃப்ரென்சஸ் நீங்கள் நம்ம பண்ணோம் பார்த்தீங்கன்னா, இதில் நம்மளுக்கு 4 சென்டர் இருக்குது, அப்புறம் டபுள் ப்ளஸ் பண்ணணும், அதாவது இங்கே ஒரு ப்ளஸ்ஸு, இங்கே ரெண்டு ரெண்டாக இருக்க பீசஸ்ஸு. வேறு மற்றபடி பார்த்தீங்கன்னா இதில் ரெண்டு பேரிட்டிஸ் வரும், நான் சொன்னல எட்ஜ் பேரிட்டி, இன்னொன்று கார்னர் பேரிட்டி. கார்னர் பேரிட்டி நம்மளுக்கு வந்ததுனால அவங்களுக்கு ரொம்ப ஈஸியாக உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். எட்ஜ் பேரிட்டிக்கு நான் உங்களுக்கு சொன்னல, இங்கே இருக்க உங்களுக்கு எட்ஜாக இருந்தால் இங்கே சேர்த்துட்டு மறுபடியும் அதை எடுத்துகிட்டு வந்து இங்கே சேர்த்துடா, அவ்வளோதான் முடிஞ்சிருச்சு. அவ்வளோதான் நம்பர்களே, நம்மளுக்கு ரொம்பவே ஈஸியாக இந்த 4x4 கியூபை கற்றுக்கணும். பாருங்கள் ரொம்பவே ஈஸியாக எப்படி கற்றுக்கணும்னு பாருங்கள். அவ்வளோதான், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரே ஒரு லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெலாம் ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பற்றின ஒப்பீனியனை கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை நீங்கள் எதிர்க்கோ சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூட இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு டெய்லி நோட்டிஃபை ஆகும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.